அஸ்மத்குருப்யோ நமஹா. அதிகார பரிகிரக பத்ததியில் பதினெட்டாவது ஸ்லோகமாக யத்ர க்வசித் விஹரதோபி பதாரவிந்தம் ரக்ஷ்யம் மயா ரகுபதேரிதி பாவயந்த்யா நிசேஷமேவ சகசா மணிபாத ரக்ஷே நிஷ்கண்டகம் ஜெகதிதம் விததே பவத்யா அப்படின்னு அதி அற்புதமாக சாதிச்சிருக்கார். போன பதினேழாவது ஸ்லோகத்தில் ஹே பாதுகையே, நீ ராமனை விட்டு அந்த விஸ்லேஷத்தினாலே அந்த துக்கத்தினாலே பேசாமலும் அசங்காமலும் இருந்தபோது மூர்ச்சையடைந்தவள் போலே இருந்தாய், உன்னை சமாதானம் பண்ணுறதுக்காக குளிர்ந்த சாமர காற்றுகளாலே பரதன் சாமரம் வீசினார். அது எப்படி இருந்ததுன்னா, நல்ல ஆச்சாரியாளுக்கு பெருமாளுடைய பிரிவை தாங்க முடியாமல் மயக்கம் முதலானவைகள் வரும். எத்திரம்னு அந்த பத்துடை அடியவர்கிடையவர் சாதிக்கும்போது நம்மாருடார் ஆறு மாத காலம் மூர்ச்சையடைந்தாரே அந்த மாதிரின்னு சாதிச்சு இந்த பதினெட்டாவது ஸ்லோகத்தில் ஹே மணிபாதரக்ஷே, வாராய் கல்லழித்த பாதுகையே, எத்ர கசித்து எந்த இடத்திலே, விஹரதோபி நீ சஞ்சரித்தாலும், ரகுபதேஹே ஸ்ரீராமபிரானுடைய பதாரவிந்தம் தாமரை போன்ற திருவடியானது, மயா என்னாலே ரக்ஷ்யம் காப்பாற்றத் தகுந்தது இதி என்று பாவயந்தியா எப்பொழுதும் நினைக்கிறாய். அப்படிப்பட்ட பவத்யா உன்னாலே ஹே பாதுகாதேவியே, இதம் இந்த ஜகத்து உலகமானது நிசேஷம் ஏவ கொஞ்சம் கூட மிகுதி இல்லாமல் பாக்கி இல்லாமலே, நிஷ்கண்டகம் முள்ளில்லாத சத்ருக்கள் இல்லாததான விதத்தே அது ஆக்கப்பட்டது அப்படின்னார். இது ராஜ்யத்தில் எதிரிகள் இல்லைங்கிறதுக்கு, அங்கே ராஜ்யத்தில் முள்ளுக்கிறது எதிரிகள் அபவாதங்கள் அதெல்லாம் இல்லாத பண்ண, ராமனுக்கும் காலில் முள்ளுகள்ளு குத்தாத படிக்கு இங்கே இருந்துட்டே நீ பார்த்துக்கிண்ட, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஹே பாதுகாதேவி நீ என்ன பண்ண, லோகம் முழுக்கவும் நாட்டினுள்ளேயும் வெளியிலேயும் கூட முள் எதுவும் இல்லாமல் பண்ணி விட்டுருக்க. முள் என்பது சத்ரு என்றும் கொள்ளலாம், நம் காலில் தைக்கும் முள் என்றும் கொள்ளலாம். இப்போ விஷமிகளான ராட்சசாதிகளையும் இது குறிக்கும். நாட்டை விட்டு ராஜா வெளியிலே படையுடன் போய் எதிரிகளை அழித்து நாடு வென்று அவர்களை ஜெயித்து நாடு திரும்பி வருவான். ரகுவம்ச ராஜாக்கள் பல பேர் அப்படி ஈட்டி வந்தவர்கள்தான், வெற்றி ஈட்டி வந்தவர்கள்தான். கண்டகம் என்ற முள் போன்ற இந்த எதிரி ராஜாக்களை அவர்கள் ஜெயித்து அவர்களை மாய்த்தார்கள். இது நாட்டில் உள்ள முள் இல்லை, காட்டிலும் முள் இல்லாதபடி நீ பண்ணிவிட்ட. ஏன்னா ராமன் இப்போ பாதுகை இல்லை, அந்த பாதுகையை பரதன் ஏழை பண்ணுட்டார். அதனால ராமன் காலில் இப்போ முள்ளு குத்துமே, அது குத்தாத இருக்கணுமே, அதுக்காக இந்த காட்டிலேயும் முள் இல்லாத பண்ணிவிட்ட, நாட்டிலேயும் முள்ளான அந்த எதிரி அரசர்களையே இல்லாம பண்ணிவிட்ட அப்படின்னு அதிசமத்காரமா சாதிக்கிறார். இப்பொழுது நீ எங்கேயோ இங்க ஏகாசிகா விரதத்துல எதுவும் வாய் பேசாமல் மௌனியா அயோத்தியில நந்தி கிராமத்துல சிம்மாசனத்து மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது ராமனுக்கு முள்ளு குத்தாதபடி எப்படி நீ உன்னால பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, முதல்ல வசிஷ்டர் என்ன சொன்னார், பாதுகைய நீ ஏழை பண்ணி வாங்கிக்கோ பரதா, ராமன் வரலன்னா ராமன் பாதுகா வரட்டுமேன்னு. ஏதே பிரயச்ச சம்ஹ்ருஷ்டா பாதுகே ஹேம பூஷிதே
அயோத்தியாம் மகாப்ரஜ்ஞ யோகக்ஷேம கரே தவ அதிரோஹார்ய பாதாப்யாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதன்னு சொன்னாரோனோ. அதை கேட்டு அந்த ராமன் உடனே தன் போட்டிருந்த பாதுகையை கட்டி பரதனுக்கு முன்னால வச்சான், எடுத்துக்கோன்னு. அப்போ பரதன் என்ன சொன்னான், இத இப்போ பாதாம்புஜா திகழித்தம்ங்கிற பதம் அங்க இருக்கிறதுனால ராமன் அது ஏற்கனவே போட்டிருந்த பாதுகை தான். அதனால இப்ப பரதன் என்ன திரும்பி வந்து கேட்டான்னா, அந்த பாதுகைய திரும்பி நீ சாத்திக்கோ, சாத்திண்டு அத எனக்கு அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதேன்றான். அப்போ அதில் திரும்பவும் நீ அந்த பாதுகையை சாத்தி அதில் ஏறி அதை சாத்திண்டு அதை எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு அவன் கேட்டதுனாலே நீ நம்ம நாட்டுக்கு போயிட்டா ராமனுக்கு காலில் முள்ளு குத்துமே, அது குத்தாக இருக்கணுமேங்கிறதுக்காக உன்னுடைய சக்தியே ராமனுடைய பாதுகைகளுக்கு கொடுத்தாயோ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நமக்கு தோன்றுவதாக சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமா இந்த ஸ்லோகத்தை இயற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, உன்னுடைய பிரபாவம் அப்படிப்பட்டது, நீ இப்போது என்ன பண்ணிட்டு இருக்க, ரகுபதி பதத்தாமரைகள் நோவாமல் காப்பது என்பது உன்னுடைய பொறுப்பு என்று நினைத்து கொண்டு உன்னுடைய சங்கல்பத்தினாலே அயோத்தியிலே நந்தி கிராமத்திலே சிம்மாசனத்திலே நீ இருந்த இடத்திலேந்தே ராமனுக்கு முள்ளு குத்தக்கூடாது அப்படின்னு அவன் பாதங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சக்தியை கொடுத்தியே, இதை என்னன்னு சொல்றது. அது மட்டுமா, இந்த நீ ஆள்கள்றதான இந்த ராஜ்யத்திலேயும் அந்த முள்ளான சத்துருக்களோ இல்லை இதர பாபங்களோ ஏற்படாமல் பார்த்துகின்றியே, இதை விட ஒரு மகத்தான காரியம் இருக்கா என்ன? இதுதான் பாதுகளினுடைய மகிமை. பாதுகை பட்டமேற்று ஆட்சி செலுத்திய காலத்தில் இது மகத்தான பெருமையாக எல்லாராலும் பேசப்பட்டது. ஒரு எதிர்ப்பு கூட அந்த ராஜ்யத்துக்கு இல்லை, நிஷ்கண்டகமா இருந்தது. எப்படி? உன் சங்கல்பம் ஒன்றினாலேயே ராமனுக்கும் காட்டல முள்ளு குத்தல, இங்கே ராஜ்யத்திலும் எதிரிகள் இல்லாமல் உன்னுடைய சங்கல்பத்தினாலே அந்த பாதுகா ராஜ்யம் பண்றதை மேன்மையினாலே வனாந்தரத்துல ராமனுக்கும் சுகம் ஏற்பட்டது, அயோத்தியா வாசிகளுக்கும் இது அயோத்தியா ராஜதானிய ஆள்றதுனாலே சுகம் ஏற்பட்டது அப்படின்னு அத்தி அற்புதமா இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் தலைக்கட்டிருக்கார். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.